தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2024-2025 தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி கலைஞரின் கனவு இல்லம். 2030 குடிசை இல்லா தமிழ்நாடு. 6 ஆண்டுகளில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள். 2024-2025 1 லட்சம் வீடுகள். ஒரு வீட்டின் மதிப்பீடு 3.5 லட்சம். கடை கோடி மனிதருக்கும் நலவாழ்வு. உறுப்பினர் பேச துவங்கிய போது தமிழ் தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழக மக்களுக்காக பேசுகிறேன் என்ற நாள் கூறினார். ஆனால் தற்போது அவர் இவ்வளோ வேமெண்ட்டாக அவர் சண்டை போடுறதை பார்த்தா வேற ஏதோ கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தான் இந்த பேச்சு இவ்வளோ நேரம் தொடர்ந்துச்சா அப்படின்றது தெரியாத அளவுக்கு இருக்குது. ஏன்னு நான் சொல்கிறேன், ஏன்னா அவங்க ரொம்ப வேமெண்ட்டாக சொல்கிறாங்க தமிழ்நாடு மட்டும் என்ன தனி விதிவிலக்கு அப்படின்றாங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், நாம் நம்ம மக்களின் நிதியின் மூலம் ஒரு நிலத்தை கையகப்படுத்தி அதை ஒரு பெரிய விமான நிலையம் அமைப்பதற்காக கொடுக்குறோம். அது கொடுக்கும்போது ஏஐக்கு ஏர்போர்ட் அத்தாரிட்டிக்கு நம்ம அத்தாரிட்டிக்கு கொடுக்குறோம். அவங்க கொடுத்த பிறகு அதை இந்த அரசு, அதுவும் குறிப்பாக அவர்களது ஒன்றிய அரசு, மிகப்பெரிய அளவுக்கு தனியார் மயமாக்கப்பட்ட ஒரு அரசாகவே அது இருக்கிறது. எடுத்த உடனே நம்மக்கிட்ட நிலத்தை வாங்குறது, நம்ம வரிப்பணத்தில் அந்த நிலத்தை வாங்கி அதை கொண்டு போய் ஏதோ தனியாருக்கு கொண்டு போய் தாராவாக்குற வேலையை தான் அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதை முறியடிக்க வேண்டும். மக்களின் வரிப்பணி, தமிழகத்தின் வரிப்பணி இங்கேயே தமிழ்நாட்டில் தான் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிலைப்பாடு. ஆம், தமிழ்நாடு தனித்துவம் மிக்க ஒரு மாநிலம்தான், அப்படித்தான் இருப்போம். உங்களுக்கு தாராவாத்தெல்லாம் கொடுக்க முடியாது. எங்க நிலத்தை நம்ம மக்களுக்கு, நம்ம மக்களுக்கு நம்ம சொத்து நம்ம கிட்ட தான் இருக்கணுமே தவிர, அதை கொண்டு போய் உங்க ஆளுங்களுக்கு கொண்டு போய் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தானம் பண்ற அரசாக இந்த அரசாங்கம் இருக்காது. எதிர்க்க கூட அந்த நிலத்தை எடுத்து வச்சா அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு. நம்ம கொண்டு போய் நீங்களே சொல்லுங்க, ஏஐ கொண்டு போய் கொடுக்குறோம்னா அதை கொண்டு போய் பிரைவேடைஸ் பண்ணும்பொழுது அதற்கேற்ப நம்மளுக்கு ஈக்குவிட்டி இருக்கணும்னு கேட்கறோம். அதுல என்ன தவறு? நாம நம்ம வரிப்பணம், உங்க வரிப்பு, நீங்களும் செலுத்துற அந்த வரிப்பணத்துல தான் வாங்குறோம். அது எதுக்கு நம்ம காசே வாங்காம எதுக்கு கொண்டு போய் கொடுக்கணும்? அந்த காலம்லாம் போச்சு, அந்த காலத்துல தேவைப்பட்டுச்சு. அந்த காலத்துல ஒன்றிய அரசோட அந்த அக்கறை கருணை அதெல்லாம் தேவைப்பட்டுச்சு. இப்போ எவ்வளவு இன்வெஸ்டர்ஸ் ரெடியா இருக்காங்க, அவர்களே நேரடியாக தமிழ்நாடு அரசோடு உட்கார்ந்து கேளுங்க. அமைச்சர் எழும்போது நம்ம உட்கார்ந்து கேட்கணும். தமிழகத்தை போற ஒரு தனித்துவம் மிக்க ஒரு மாநிலம் இங்கே இந்தியாவில் எங்குமே இல்லை என்று உலகமே பறைசாட்டு, ஊரமே பாராட்டி கொண்டிருக்க இந்த வேளையில் இந்த ஒரு நிலைப்பாடு மிக சிறப்பான ஒரு நிலைப்பாடு என்று அனைத்து இயக்கத்தினரும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார்கள் என்று நான் நம்புகிறேன். எதிரணியரும் பாராட்டும் ஒரு நிலைப்பாடு இது. இதை நீங்களும் இதை முழுமையாக புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக தமிழகத்தின் வரிப்பணத்தில் எடுக்கப்படும் நிலத்தை நாம் நிச்சயமாக வேறு யாருக்கும் தாரைவாக்க மாட்டோம் என்ற அந்த நிலைப்பாடில் அரசாங்கம் மாறாது. மாண்பு உறுப்பினர், இவ்வளோ டென்ஷன் ஆகிற தேவையில்லை. இவ்வளோ டென்ஷனை நீங்கள் கொண்டு போய் நீங்கள் உங்கள் ஒன்றிய அமைச்சர்கிட்ட, நாம் நிறைய விமான நேரடி கனெக்ஷன்ஸ் கேட்டுட்ருக்கோம். இன்று சென்னைக்கு வர வேண்டிய ஃப்ளைட் எல்லாத்தையும் கொண்டு போய் இவங்க பெங்களூருக்கும் மற்ற பகுதிகளெல்லாம் இவங்க செலுத்தி கொண்டு இருக்கிறார்கள். சென்னைக்கு வர வேண்டிய முக்கியமான இணைப்புகள் நேரடியாக டோக்கியோக்கு இணைப்பு கேட்டுருக்கிறோம், நேரடியாக கொரியன் ஏர்கிராஃப்ட் கேட்டுட்ருக்கோம், நேரடியாக யூஎஸ்க்கான இணைப்பு கேட்டுட்ருக்கோம். இதெல்லாத்தையும் தராத ஒன்றியம் ஏன் இன்னைக்கு வெறும் கோவைக்கு மட்டும் இவ்வளோ குதிச்சுட்டு இருக்குன்னு தெரியல. ஆனால் கவலைப்பட வேண்டாம், அந்த கோவைக்கும் உட்பட தமிழகத்திலும் இன்னும் அனைத்து பகுதியிலும் உள்ள அனைத்து விமான நிலையங்களுக்கும் மிகப்பெரிய வளர்ச்சி நிச்சயமாக காத்திருக்கிறது. குறிப்பாக ஹோசூர் போன்ற புதிய நகரங்களிலும் பெரிய விமான நிலையங்கள் எல்லாம் வருவதற்கான வேலைகளை இந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் திராவிட நாயகன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் பேசுவது மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. இதில் ஒரு நீங்கள் அதை பற்றி அரசு இன்னும் கவனம் செலுத்தவில்லை என்று கூறுகிறீர்கள். அதனால் அந்த கவனத்தை அரசு ஏற்கனவே அதை கவனத்தில் கொண்டிருந்தது. ஏற்கனவே பிளானிங் கமிஷனில் எல்ஜிபிடி கியூஐஏ பாலிசி ஒன்று தயார் செய்யப்பட்டு வருகிறது. சோசியல் வெல்ஃபேர் மினிஸ்டர் அவர்களும் அதை கூர்ந்து கவனித்து வருகிறார்கள். அந்த எல்ஜிபிடி கியூஐஏ பாலிசியில் நீங்கள் சொல்கிற அந்த இன்டர்செக்ஸ் இஷ்யூவும் அதை தாண்டி ஏசெக்ஷுவல்னு சொல்லுவாங்களே கியூஐஏ வரைக்குமே நம்ம போயிட்டோம். அதனால் நம்ம டிஜி முதலில் டிஜிக்கு தனி பாலிசி கொண்டு வந்து திருநங்கையர் என்ற பெயர் சூட்டியே மாண்புமிகு முதலமைச்சர் மாண்புமிகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வழியில் வரும் இந்த ஆட்சி நிச்சயமாக அடுத்த கட்டத்துக்கும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. எல்ஜிபிடி கியூஐஏ பாலிசியும் தயார் செய்யப்பட்டு வருகிறது என்பதை மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் எப்போது பேசினாலும் கோவையில் முதல் சாலைகள் இல்லை, சாலைகள் பழுதுபட்டது என்று சொன்னார். நம்முடைய முதலமைச்சர் 300 கோடி ரூபாய் அதற்காக நிதி 300 கோடி அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். அந்த சாலையெல்லாம் பராமரிக்கப்பட்டு வருகிறது. குளங்களை பற்றி பேசினார்கள். குளங்கள் ஏற்கனவே சென்னை கோவையில் எப்போதும் பெய்யாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மழை பெய்து அந்த தண்ணீர் வடியாமல் எப்படி சென்னையில் நின்றது போல கோவையிலையும் நின்று விட்டது. இங்கிருந்து மோட்டார்கள் எடுத்து சென்று உடனடியாக அந்த தண்ணீரை இறைத்து
புதிய திட்டம் தீட்டிருக்கிறோம். வாய்க்கால்களை அகலப்படுத்தி உள்ள திட்டம் தீட்டிருக்கிறோம். மாடுகள்லாம் எல்லாம் மேய்கிறது என்று சொன்னார். மாடுகள் நகராட்சி பகுதிகளிலே மாநகராட்சி பகுதியிலே மாடு இருக்கக்கூடாது என்று சட்டமே இருக்கிறது. மாடை போய் எடுத்து நாம் பிடித்தோம் என்று சொன்னால் அதற்கென்று ஒரு எதிர்ப்பு. பத்திரிகையில் பார்த்தால் மாடையெல்லாம் பசுமாட்டை பிடிக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அதே இடத்துல அவர்களுக்கு அகத்திக்கீரையும் எல்லா கீரையெல்லாம் கொடுக்கிறார்கள். அது இழுத்து விட்டால் உடனடியாக பத்திரிகையில் செய்தியாக வெளியே வருகிறது. அதே போல் தெருநாய் பிரச்சனையை பற்றி சொன்னார்கள். தெருநாய் முடிந்த அளவு கட்டுப்படுத்துவது, அதற்கு உடனடியாக அதுக்கென்று சில அமைப்புகள் இருக்கிறது. அந்த அமைப்பு எதிர்ப்பு தெரிவிக்கிறது. இந்த ஆண்டு தெருநாய்களை கட்டுப்படுத்துவதற்கென்றே பட்ஜெட்டில் நம்முடைய அமைச்சர் அவர்கள் தனியாக நிதி ஒதுக்கி தந்திருக்கிறார்கள். எனவே உரிய முறையில் நாயினுடைய இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மாநகராட்சியில் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பேரவைத் தலைவர்களே, இந்த முதல்ல இந்த நேரத்தை பற்றி வந்த போய் பேசலான்னு பார்த்தேன். இங்கே சமாசமாக முடிவுட்டு தான் வந்து வச்சுருந்தேன். இந்த நிலத்தை பற்றி ஒரு விஷயம், 1795 வரையில் அனைவரும் நிலம் வாங்குவதற்கு வெள்ளைக்காரன் காலத்தில் யாருக்கும் உரிமை கிடையாது. இந்த மேல் ஜாதிக்காரர்கள் மட்டும்தான் நிலம் வாங்க முடியும். பிரிட்டிஷ் அரசாங்கம் 1795 பிறகுதான் மற்றவர்கள் நிலம் வாங்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. எல்லோரும் வாங்கலாம் அதுக்குன்னு கொடுத்தேன். அதுவரையில் உயர் ஜாதியினர் மட்டும்தான் நிலம் வாங்கிய அனுமதி. 1795 பிறகு உயர் ஜாதியினர் பட்டியல் ஜாதியினருக்கு நிலம் வாங்க மறுத்த காரணத்தால் அந்த பஞ்சமி நிலம் என்ற முறை கொண்டு வரப்பட்டது. அப்பொழுதுதான் அந்த பஞ்சமி நிலம் தொடர்பாக பஞ்சமி நிலம் தொடர்பான டிரான்ஸ்பர் நடவடிக்கைகள் ஒன்றிய அரசில் தான் எடுக்க வேண்டும். பேரவைத்தாளர்களே, உறுப்பினர் கூறிய பிறகு அவங்க வந்து முழுமையெல்லாம் முடிக்கல அந்த பணியை. மாண்புமிகு திராவிட நாயகன், தமிழ்நாடு முதலமைச்சர், நமது ஆட்சியில் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் தான் அந்த பணிகள் இப்போ துரிதப்படுத்தப்பட்டு இன்னொரு இந்த மார்ச் மாத இறுதிக்குள்ள இன்னொரு 30 ஏக்கர் மட்டும் நிலப்பு பட்டா நிலங்கள் எடுக்க வேண்டிய அந்த பணிகள் செய்து கொண்டிருக்கிறோம். வெகு விரைவில் அந்த பணிகள் முடிக்கப்பட்டு நேரடியாக என்னையும் அங்கே டெல்லிக்கு செல்ல சொல்லியிருக்கிறார். நேரடியாக அமைச்சரிடமோ யாரிடமோ உட்கார்ந்து பேசி நமது நிலைப்பாடை எடுத்துக் கூறலாம். புதுமையான ஒரு முயற்சி எல்லாம் இது இதுன்னு சொல்ல எல்லாருமே எல்லா செய்ய வேண்டாம் என்று முயற்சி எடுக்கிறோம். இன்ட்ரெஸ்ட் பெருகி வருது. நிச்சயமாக இதனால் இந்த ஒரு சில மாதங்கள் தொய்வுனால அங்க ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படாத அளவுக்கு நிச்சயமாக இந்த அரசாங்கம் பார்த்துக்கொள்ளும். மிகப்பெரிய வளர்ச்சி கோவை மாநகரத்துக்கு, கோவை பகுதிக்கு நிச்சயமாக காத்திருக்கிறது.